ஆறு படையப்பனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே. அப்பா, என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் கூட என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியவில்லை. கண்களை மூடி நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. எப்பொழுதுதான் எனது இந்த நிலை மாறும்? ஏன் இந்த வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும் என்று மனதிற்குள் புழுங்கி தவிக்கும் என் பிள்ளையின் குரல் என் செவிகளில் விழுந்தது. தங்கமே, கவலைப்படாதே, உனக்காக நான் இருக்கின்றேன். கண்களை துடைத்துக்கொள், கவலையை மறந்துவிட்டு என்னிடம் சிறிது பேசு. உன் மன வேதனைகளை மனம் விட்டு என்னிடத்தில் கூறு. உன் மன பாரங்களை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். குழந்தையே, கடலில் இருக்கும் அத்தனை நேரம் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். அதுபோலத்தான் வாழ்வில் எந்த பிரச்சனையும் உன்னை பாதிக்க முடியாது. நீ அனுமதித்தால் தவிர பிரச்சனைகளை மனதில் குப்பைகளை போட்டு சேர்த்து வைத்து கொள்ளாதே. அதை மறந்துவிட்டு நிம்மதியாக இருக்க பழகிக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களில் பலர் பச்சோந்திதான். அவர்கள் தேவைக்காக உன் காலையும் பிடிப்பார்கள். அவர்களின் தேவை முடிந்த பின் உன் கழுத்தையும் நெரிப்பார்கள். நீதான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கடந்து போக கற்றுக்கொள். ஆனால் மறந்து போய்விடாதே, அதுதான் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும். குழந்தையே, நாம் எதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட நேர்மறை சிந்தனையோடு நாம் ஏன் இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணடிக்க வேண்டும் என்று நினைத்துப்பார். உன் வாழ்க்கை நிச்சயம் புதுப்பொலிவு பெறும். உன் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரே உண்மை இந்த நிமிடம் கூட நிரந்தரம் இல்லை என்பதுதான். எதுவும் நிரந்தரமில்லாத போது உன் துன்பங்கள் மட்டும் எப்படி உனக்கு நிரந்தரமாகும்? நிச்சயம் ஒரு நாள் மாறும். என் மீது நம்பிக்கையோடு காத்திரு. வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும். இருளோடு போராடினால்தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும். மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக முடியும். அதுபோல வாழ்க்கையோடு போராடினால்தான் நீ வரலாறு படிக்க முடியும். அதனால் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு போராடு. நிச்சயம் வெற்றி பெறுவாய். உன்னோடு உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன். கவலையை விடு, சந்தோஷமாயிரு, நல்லதே நடக்கும். ஓம் முருகன் துணை.